36வது ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு முன்னாள் ஜனாதிபதி, இரண்டு முன்னாள் பிரதம மந்திரிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் ஆகியோர் காஞ்சி சங்கராச்சாரியாரின் கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஆனால் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை என்று பத்திரிகைகள் தெரிவித்தன. மக்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரே அளவுகோல் வன்முறைதான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? அதாவது இதுலேயும் முஸ்லீம்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்றுமே இல்லை. பழங்குதா ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்களும் இந்துக்கள் தான், கைது செய்யப்பட்டவரும் இந்து சாமியார் தான். இந்துக்கள் விஷயமாக உள்ள ஒரு செய்தியை வந்து முஸ்லீம்கள்கிட்ட நீங்கள் என்னென்று ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. வழக்கம் போல் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும் இதில் சொல்கிற விஷயத்துக்கு வருவோம். அதாவது சங்கராச்சாரியார் வந்து கைது செய்யப்பட்டார். கைது செஞ்சது யார்? அதே சங்கராச்சாரிய இனத்தை சேர்ந்த ஜெயலலிதா. சங்கராச்சாரியர் கைது செஞ்சது யார்? ஜெயலலிதா. பிராமணர் தானே ஜெயலலிதாவும். அப்போ கைது செய்யப்பட்டவரும் ஒரு பிராமணர், அதான் உங்கள் இந்துத்துவ ஆளவர். ஜெயலலிதாவும் ஒரு பாதி இந்துத்துவாக தான் இருந்தாங்க. அவங்க தான் இதை வந்து கைது செய்கிறாங்க. சரி, எதுக்கு கைது செய்கிறாங்க? சங்கர்ராமன்கிற ஒரு இந்து கொல்லப்பட்டதுக்கு தான் கைது செய்கிறாங்க. கொலை வழக்கில், அது கொலை வழக்கில் கொலை செய்யப்பட்டவர் யார்? அவர் ஒரு இந்து, அவர் ஒரு பிராமணர், அவரும் காஞ்சி சங்கரமடத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ள ஒருத்தர், உங்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான். அப்போ இதில் என்ன, இதில் என்ன கேள்வி கேட்கணும் என்றால், அது காஞ்சி சங்கராச்சாரியார் கைதுக்கு எதிர்த்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நாங்கள்லாம் பண்ணணும், நீங்கள் வரல? இல்லை, அது வந்து பத்திரிகைகள்லாம் ஆதரவு இல்லை, எதிர்ப்பும் இல்லைன்னு எழுதினாங்கன்னு கேட்குறாரு. பத்திரிகைக்காரங்களை குற்றம் சுமத்துறாங்க. அப்போ இவங்க நேர்மையானவங்களாக இருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ என்ன, அதில் உங்களுடைய கருத்து என்ன, அதை சொல்லணும். சங்கராச்சாரியார் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டாரா? ஜெயலலிதா அப்படி பண்ணுவாங்களா? இவரை ஜெயலலிதா வேற ஒரு கருணாநிதி பண்ணால் கூட என்ன செய்யலாம், அவர் கடவுள் மறுப்பாளர் அப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். ஜெயலலிதா வந்து இதே மாதிரி காஞ்சி சங்கர மடத்தின் மீது அவங்க பக்தி உள்ளவங்க. ஆனாலும் நம்ம ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு அப்பாய் மனுஷனை கொண்டு விட்டானிருந்தாள் அப்படின்ட்டு வந்த பிறகு அதிலும் எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது என்று அவர் தெளிவாக அறிந்த பிறகு தான் கைது செய்கிறதுக்கு உத்தரவு போடுறார். இது கற்பனை கூட பண்ணலாம், ஜெயலலிதா உத்தரவு போடுவார்னு. அப்போ ஜெயலலிதா என்பவர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தார்னு சொன்னால் அப்போ பொதுவான இந்து பார்வையில் அது எப்படி இருக்கணும்? சரியான ஒரு இது, நல்ல வேலை செஞ்சுருக்கிறாங்க, சங்கராச்சாரியாருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிறவங்க தான் கெட்டவங்க, சங்கராச்சாரியார் மேலே பொய் வழக்கு கிடையாது, அவ்வளோ எவிடன்ஸ், அவ்வளோ சாட்சிகள்லாம் இருந்துச்சு, அதை வச்சு எந்த அளவுக்குன்னா வந்து இந்த அதிகாரத்தெல்லாம் மிரட்டிலாம் பணிய வைக்கிறாங்கன்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கெல்லாம் கூட வழக்கம் மாற்றினாங்க. அப்படியான ஒரு விஷயம் அப்படி இருக்கையில் இப்போ இவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னு கேட்டால், நாங்கள் இவ்வளோ பெரிய போராட்டம், ஒரு அது ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், முன்னாள் ஜனாதிபதி, இரண்டு முன்னாள் பிரதமர்கள் யார், தேவகவுடாவும் ஒரு வேறு யார், மொராஜி யார், இந்த மொராஜி இப்போ இல்லையே, இன்னொரு பிரதமர், சாது, சன்னியாசி, இவங்கள்லாம் கைதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களாம். ஆனால் மீடியாக்கள்லாம் ஆதரவு இல்லைன்னு சொன்னிச்சு, எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிச்சு. இதனால் என்ன, இதில் என்ன சொல்ல வர்றீங்க? எதிர்ப்பு தான் இந்த இவங்க கலந்துக்கிட்டது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா? மக்களை திரண்டு போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு போராட்டம் பண்ணும்போது வெகுஜன மக்கள் போகலை, வெகுஜன மக்கள் வந்து வெறுத்தாங்க. இந்த வரையே ஒரு எவ்வளோ மதிக்கக்கூடிய ஒரு காஞ்சி சங்கர மடத்து ஒரு குருநாதராக மதிக்கிறோம், அவரையும் இந்த மாதிரி வேலையை செஞ்சார் அப்படின்ட்டு எல்லா மக்களும் வெறுத்து போய் தான் இந்த போராட்டங்களில் வந்து வரலை. இவங்கள்லாம் அந்த 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 இனத்தை சேர்ந்தவங்கிறனால என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதில் போய் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்களும் வன்முறையை செஞ்சால் தான் அதை ஒப்புக்கொள்வீர்களான்னு கேட்குறாங்க. கடைசி என்ன செய்கிறாங்க, ஜனாதிபதி பிரதமர்லாம் பண்ண போராட்டம் வந்து பத்தலங்கிறீங்க, அப்போ நாங்களும் கார் பஸ்ஸை உடைச்சா தான் நீங்கள் அதை ஏற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது யார்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி யாருக்கு முதல்ல ஊடகத்துக்கு கேட்குறீங்களா? இப்போ ஏன்னா ஊடகம் தானே பத்திரிகை தெரிவித்தனுங்கிறீங்க. இப்போ பத்திரிகை பூரா உங்கள் பத்திரிகை தான், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கிறது. அப்போ பத்திரிகைகள்லாம் தெரிவித்தனன்னா பத்திரிகை ரெண்டு போய் சண்டை போடுங்க. அல்ல, இதில் உள்ள நியாயம் இப்போ இப்போவும் சங்கராச்சாரியர் வந்து அவர் கொன்றது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவன் சங்கர்ராம உயிருக்கு மதிப்பு கிடையாதா? யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கடுத்து வன்முறை தான் செய்யணுன்னு விரும்புகிறீங்களான்னா என்ன எச்சரிக்கை பண்ணுறாங்க, இன்னுமே ஏதாவது செஞ்சால் நீங்கள் மீடியாவில் வரணும், நாங்கள் வன்முறை செய்வோம் அப்படிங்கிற, அதான் அதுக்கு அர்த்தம். இதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ என்ன செய்கிறாங்க, ஜிஆர் சுவாமி வந்து ரவுடி மாதிரி பேசுகிறாரு, வைரமுத்து தலையெடுப்பேங்கிறாரு. வைரமுத்து ஒரு கவி ஆண்டாளை பற்றி என்னமோ சொல்லிட்டாரு, கவிஞர் வைரமுத்து சொன்னதுக்காக வேண்டி வெகுஜன மக்கள் ஏதாவது திட்டினா பரவாயில்லைங்கலாம். இவங்க ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க களத்தில் இறங்கி நாட்டில் எந்த ஒன்றுக்கும் போராடாதவங்க ஆண்டாளை பற்றி எப்படி பேச போச்சுன்னு சொல்லி இறங்கி போகிறனால சாமியார்கள் தான். அவங்க மதத்து தெய்வத்தை, அவங்க வணங்குற தெய்வத்தை வந்து இழிவாக பேசினா போராட்டம், போராட்ட தப்பு இல்லை, போராடிட்டோம். ஆனால் அதில் வன்முறையை சார்ந்து பேசுனாங்கள தான் கேட்குறேன். போராடினது வச்சு இந்த சொல்கிறாங்களே வன்முறை தான், அப்போ தான் ஒத்துக்கிடலான், அப்போ வேணும்னு வன்முறை தான் செய்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி வந்து நித்யானந்தா சாமியாரிலேருந்து வந்து பொம்பளையில் விட்டு அங்கே சீடர்களாக இருக்கிற பெண்களை விட்டு ரொம்ப இதே மாதிரி தோலை உரிச்சிடுவோம், களத்தை வெட்டிடுவான், இந்த மாதிரி ஒரு ஒரு மிரட்டல் மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பேசுனாங்க. எச்சு ராஜாவும் நினைஞ்சாருன்னா வைரமுத்து தலை கீழே உழுவும்னு நினைஞ்சார், பச்சையாக பேசினார். அப்போ இவங்க என்ன அஜெண்டாவில் இப்போ வந்திருக்காங்கன்னு கேட்டால், சங்கராச்சாரிய விஷயத்துக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் போராடினாங்க, அது நியூஸ் ஆக்கலை. நியூஸ் ஆக்கிறதா இருந்தால் இப்படி தான் நாங்கள் இனிமேல் செய்வோம், ஏதாவது நடக்குமானால் வன்முறை தூண்டுறோம் தூண்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அது இதன்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த சம்பவங்கள்லாம் இவங்களுடைய நடவடிக்கைக்கான பதிலாக இருக்குங்க. ஆமாம், இப்படி தான் இருக்குது. இப்படி இப்போ உள்ளதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலேயும் வர மாரி பேசுகிறாங்க, யாரை பற்றியும் எந்த ஒரு வகையும் வைக்காமல் ரொம்ப கீழ்த்தரமாக வெட்டுவேன், குத்துவேன், கொள்ளுவேன், தலை இருக்காது அப்படி இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வன்முறையை தான் பேசுகிறாங்க. அதான் அதான் நியூஸ் ஆகும்னு நினைக்கிற மாதிரி இப்போ முடிவெடுத்துருக்காங்க. இவ்வளோ இருக்குது இதில் எங்கள்கிட்ட கேட்க ஒன்றும் இல்லை, இதில் செய்தி விளம்பரத்துக்காக நிறைய பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. இதில் எங்கள்கிட்ட கேட்க என்ன இருக்குது, கொல்லப்பட்டவர் உயர் சாதிக்காரரு, கைது செஞ்சவர் உயர் சாதிக்காரரு, கொன்றவராக குற்றம் சுமத்தப்பட்டவர் உயர் சாதிக்காரரு, போராட்டம் பண்ண ஆட்களும் கூட உயர் ஜாதி ஆளுக்கு தான். இதில் எங்களுக்கு என்ன ரோல், முஸ்லீமுக்கு இதில் என்ன, ஏன் இழுக்கிறீ வம்பு இழுக்கிறீங்க, உங்கள் செய்தியை போட மாட்டேன்னு சொன்னோம் பத்திரிகாரன் தான், அதுவும் உங்கள் ஆளுக்கு தான், எங்களுக்கு என்ன இதை ஒரு இந்த கேள்விப்பட்டியலில் நீங்கள் கேட்குறீங்க, அது ஒன்று இல்லாத கேள்வி, ஒருத்தப்பில்லாத கேள்வி.